The book of Jeremiah, book of Jeremiah, chapter 33, verse 6. Jeremiah 33 அதிகாரம். இதோ நான் அவர்களுக்கு சந்தியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். 33:6 இதோ நான் அவர்களுக்கு சந்தியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, நெடுதாமே இந்த வசனத்தினூடாக நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரம் தாங்கிக் கொள்ளட்டும் ராஜா. பேசுவது இந்த மனுஷன் அல்ல, இந்த மனுஷனை உங்களுடைய செல்வழியில மறைத்து ஒரு கருவியாய் மாத்திரம் பயன்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அதில் இருக்கிற ரகசியங்களை, விளக்கங்களை எங்களுக்கு தார். எல்லா தடைகளையும் உடைக்கிறோம். துதியும் கனமும் மகிமையும் உங்கள் ஒருவருக்கு ராஜா. ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்தின் நாமத்தின் மூலம் கெஞ்சுகிறோம் ஜபம் கேளும் பிதாவே. ஆமே. மறுபடியும் வாசிப்போம். இதோ நான் அவர்களுக்கு என்ன, இதோ நான் உங்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் கொடுத்திருக்கிறேன்னு வந்த கொடுத்திருக்கிறேன் வரபண்ணி உங்களை எல்லோரையும் என்னையும் தேவன் குணமாக்கி உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமே. அல்லேலூயா. இதுல பார்த்தா அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ் அண்ட் ட்ரூத் இருக்கு. என்ஐவியில பாத்தீங்கன்னா abundant peace and security slash truth இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோம். ஆக அபண்டன்ட்லி, அளவில்லாதபடி அவ்வளவாய் மகா பெரிய ஒரு கிருபையினால், மகா பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால், ஒரு சமாதானத்தின் நிறைவில் அவர் தருகிறார். அளவற்ற சமாதானம். அல்லேலூயா சொல்லுவோம். அளவற்ற சமாதானம் கர்த்தர் அவ்வளவாக ஒவ்வொரு மனுஷனையும் மனுஷனையும் குடும்பத்தாரையும் நேசிக்கிறபடியினால் அளவற்ற சமாதானம் தருகிறார். அருமையான தேவ ஜனமே, ஆரோக்கியம் கொடுப்பது, குணம் கொடுப்பது, குணமாக்குவது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆரோக்கியத்தையும் குணமாக்குதலும் நமக்கு வந்துவிட்டாலே என்ன வந்துடும், மனதில் நல்ல சமாதானம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் வரும்பொழுது அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் அவ்வளவான ஒரு சந்தோஷத்தையும் தேவன் ஒரு பரிபூர்ணம் அத பார்த்தீங்கன்னா, நான் அதற்கு கொடுத்திருக்க தலைப்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய சமாதானத்தின் நிறைவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? அல்லேலூயா. நான் கொடுத்திருக்க தலைப்பு தான் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய சமாதானத்தின் நிறைவு உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த பரிபூர்ண சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அது நிலைத்து நிற்கிறதா? வந்து உடனே அது போயிட்டதா? உலகத்தான் கொடுக்கிற சமாதானம் அது நிலையா நிற்கார். ஆண்டவர் சொன்னார், என் சமாதானத்தையே வைக்கிறேன், சமாதானத்தை நான் கொடுத்து போகிறேன். ஏன் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் வைப்பார் என்றால், கொடுப்பார் என்றால், அதன் நிறைவு அது பரிபூர்ணம். அல்லேலூயா சொல்லுங்க. அது நிறைவு, அது பரிபூர்ணம். அதில் ஒரு நாளும் ஒருபொழுதும் சமாதானத்தின் குறைவு ஒரு நாளும் நமக்கு குறைபட்டு விடாது. சமாதானத்தின் நிறைவு இருக்கும் வழி தவிர அந்த அபண்டன் பீஸ் சொன்ன அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ் ட்ரூத் என்று சமாதானம் வந்துட்டாலே சத்தியம் நமக்குள்ளாய் இருக்கும். அமை சொல்லுங்க. சத்தியம் உங்களுக்குள்ளாய் வந்துட்டாலே அது விடுதலை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆக சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அந்த சத்தியம் உங்களுக்குள்ளாய் வர வேண்டும் என்றால் சமாதான குறைவு நீங்க வேண்டும், பரிபூர்ண சமாதானம் இருக்கணும். அந்த சமாதான நிறைவு இல்லைன்னா உலகமே வெறுக்கும், பக்கத்து விட அக்கத்து விட வெறுக்கும், சொந்த பந்தங்கள் வெறுக்கும், சபை ஆராதனை வெறுக்கும், எதுவுமே நமக்கு ஒரு பிடிப்பு இல்லாமல் படி ஏதோ நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வந்தோம் வாழ்ந்தோம் மடிந்தோம் என்று போவுமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மற்ற உலக வாழ்க்கையிலும் ஒரு சமாதானம் கிடைக்காது. ஆமீன் சொல்லுவோம். உலகத்தான் எவ்வளவோ அவன் சொல்லிட்டு போயிட்டான், என்ன மருந்து அது இருக்கு இது இருக்கு, நோ பீஸ் ஆஃப் மைண்ட். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, உங்களுக்கு சத்தியம் உங்களுக்குள்ளாய் நிறைவாய் இருக்க வேண்டும் என்றால் சமாதான பரிபூர்ணம் உங்களுக்குள்ளாய் நிலைக்க வேண்டும். ஆமீன் சொல்லுவோம். ஆனால் அதற்கு வழிவகைகள் உண்டா? வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னைக்கு உலகத்தான் அநேகமான கிறிஸ்துவ மக்கள் அண்டலை பண்ணிக்கொள்ளுங்க,
அநேகமான தேவனை அறிந்த மக்கள், தேவனை ஏற்றுக்கொண்ட மக்கள், தேவனோடு நான் வாழ்கிறேன், தேவனோடு நான் ஐக்கியமாயிருக்கிறேன், தேவனுக்கும் எனக்கும் நல்ல ஒரு உடன்பாடு இருக்கிறது, நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் சமாதானம் இல்லை. சொல்லுங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களில சமாதான குறைவு என்பது பெரிய அளவிலே ஆட்கொண்டு நிற்கிறது. வெளியிலே சிரித்துக் கொண்டிருப்பார்கள், நன்றாய் சிரித்துக் கொண்டிருப்பார்கள், பார்த்தால் நல்ல புஷ்டியா இருப்பேன், என்ன போல நல்ல பாடியால புஷ்டியா இருப்போம், எல்லாம் இருக்கும். ஏனால் ஒரு மூலையில எங்கோ ஒரு சமாதான குறைவு இருக்கும், அது நிறைவு இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. நான் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் கொடுக்கிறேன் என்று சொன்னாரே, அந்த பரிபூர்ணம், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த நிறைவு, அந்த அபண்டன்ஸ், அந்த அபண்டன்ஸ் ஆஃப் பீஸ், அது வேண்டும் என்றால் வேதம் சில கண்டிஷன்ஸை போடுகிறது. வேதம் ஆண்டவர் சில கண்டிஷன்ஸ் கொடுக்கிறார். நான் அடிக்கடி உங்களோட பிரசங்கம் நம்ம சொல்றது, அவர் லார்ட் இஸ் எ கண்டிஷனல் லார்ட், எக்ஸெப்ட் லவ். அவர் நமக்கு அன்பை கொண்டு சிலுவையில் காண்பித்தாரே, அதை தவிர பாக்கி எல்லாவற்றுக்கும் அவர் கிவன் டேக் பாலிசி தான். இதை செய்தால் நான் அதை செய்வேன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை நீங்கள், பரிசுத்தம் இருந்தால்தான் என்னை தரிசிக்க முடியும். கடுகளவு விசுவாசம் இருந்தால்தான் மலையை பார்த்து நகர்ந்து போய் என்றால் அது நகரும். விசுவாசம் இருந்தால்தான், இல்லை என்றால் நகராது. ஒன்று ஒன்றும் அப்படித்தான், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ஆக எந்த ஊக்கமான ஜெபம் பிணியாளிகளை, நீங்க ஜெபிக்கிறன்னா பிணியாளியை ரட்சிக்கார். அப்ப அந்த ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுத்தால்தான் பிணியாளிகளை அது ரட்சிக்கும். அவர் என்ன சொல்றாரு, பரிபூர்ண சமாதானம் வேண்டுமா? பரிபூர்ண சமாதானம் வந்தால், அந்த பரிபூர்ண சமாதானத்திற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது எங்கு கிடைக்கும் அந்த சமாதானம்? உலகத்தான் தேடி தேடி ஓடுகிறான், தியேட்டர்ல போய் 3 மணி நேரம் உட்காரான். அருமையா ஏசி தியேட்டர் ஊர்ல பாருங்க, அநேகமான கூட்டம், எவனவனோ 16 கோடி 20 கோடி 30 கோடின்னு பணத்தை வாங்கிட்டு அவன் தான் நடிச்சு போட்டுட்டு போயிடறான். ஆனால் இவன் அடிச்சுக்கிட்டு அவனுக்கு பாலபிஷேகம் பண்ணி இவனை குத்தி அவனை குத்தி இவன் அவனை குத்திக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அவன் வாங்கிட்டு வீட்டில் நல்லா ஏசு முளப்படுத்துங்கிறான். ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்க, பைத்தியக்காரனாக கிரியிறான். எதுக்குன்னு கேட்டால் போய் நிம்மதியாக ஒரு 3 மணி நேரம் இருந்துட்டு வரேன், அந்த 3 மணி நேரம் தான் நிம்மதி கிடைக்கும் அவனுக்கு. ஆக அவன் மற்ற கடைகளை நோக்கி போகும்பொழுது, மதுக்கடைகளை நோக்கி போகும்பொழுது, அந்த மதுவை அறிக்கை அறிந்தா அதை நான் அறிந்தே அதை குடிச்சு நான் என்ன பண்ண கொஞ்சம் சமாதானத்தை உருவாக்கி கொடுக்குறேன் ஓடுறான். கொஞ்ச நேரம் ஒரு வேணா இரவு முழுவதும் அவன் அன்கான்சியஸா என்ன ஒரு உணர்வற்றவனா தூங்கி இருப்பான், அது வேணா ஒரு அமைதி கிடைச்சிருக்கான். மறுநாள் காலையில் எழுந்திருக்கும் போது பேக் டு த பிரிவிலேஜ் சொல்லுங்க, அதுல நிரந்தர சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு நிரந்தர சமாதானம் கொடுக்கிற டூல் இருக்கிறது. அது என்ன டூல்? அது எங்கிருந்து கிடைக்கும்? அது பரிபூர்ண சமாதானம் கிடைக்குமா? அந்த நிறைவா இருக்க வேண்டுமே. எனக்கு அந்த பரிபூர்ண நிறைவு சமாதானத்தில் இருந்தால்தான் சத்தியம் எனக்குள்ளாய் நிற்கும். ஆமென் சொல்லுங்க. நல்லா கேட்டுங்க, சமாதானம் உங்களிடத்திலே இல்லைன்னா நீங்க என்னதான் வேதத்தை இரவும் பகலுமா உட்காந்து 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 நீங்க வாசிச்சாலும், காலையில எழுந்து நீங்க அந்த வசனத்தை பத்தி கேட்டனா உங்களுக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்க. ஏன் சமாதான குறைவோடு கூட ஏதோ வாசிக்கணும், வாசிப்போம், சத்தியம் உங்களுக்குள்ளே இராது. ஆமென். உங்களுக்குள்ளாய் அது நிலைநிற்காது. சமாதானம் நிறைவு இருந்தால்தான் வாசிக்கிற சத்தியம் உங்களுக்குள்ளாக இருக்கும். எங்கு கிடைக்கும் சமாதானம்? ரோமன் சாப்டர் 5:1 உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். ரோமன் சாப்டர் 5:1 வாசிங்க. எங்க இருந்து பெறுகிறோம்? யார் மூலமா? அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு மூலமாய் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து சமாதானம் பெற்றுக் கொள்வோம். இயேசு என்ன தானா வந்து கதவு தட்டுவாரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தட்டுகிறவனுக்கு, கேட்கிறவனுக்கு, தேடுகிறவன் அமைய சொல்லுங்க. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும், நீ என்னிலும் என் வார்த்தையை உன்னிலே நிலைத்திருந்தால் உனக்கு எட்டாவதும் அறியாதாம் நான் செய்வேன் என்ற என்ன அர்த்தம்? அவரை தேடணும், அவர்கிட்ட கேட்கணும். 333. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் இயேசுநாதர் தானா வந்து தட்ட மாட்டார், நம்ம தான் இயேசுநாதரை கூப்பிடணும். ஆண்டவரே, என் உள்ளம்
ஒரு பீஸ்ஃபுல் இல்லாம ஒரு சமாதானம் இல்லாம ஒரே கலியும் கவலையுமாய் என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறதப்பா. எனக்கு சமாதான நிறைவு இல்லை, சமாதான குறைவு இருக்கிறது சொல்கிறாய் ஆண்டவரே. பிலிப்பிய 4:19 உன் என்னுடைய மகிமையிலே உன்னுடைய குறைவுகளெல்லாம் நிறைவாக்குன்னு சொல்றீங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு சமாதான குறைவு இருக்கிறது, அந்த சமாதான குறைவு எனக்கு நிறைவாக்கும் என்று நீங்களும் நானும் அவளுக்கு கெஞ்சுவோமானால் மன்றாடுவோமானால் தேவன் சொல்லுகிறார் நிச்சயமாகவே நிச்சயமாகவே அதை நிறைவாக்கி கொடுப்பாராமே சொல்லுங்க. ஆண்டவர் இயேசுநாதரே நீங்க பற்றி கொண்டீங்கன்னா அவருடைய இருதயத்துக்குள்ள வச்சு கொடுங்க. ஒரு நாளும் ஒரு பொழுதும் அவர் விட்டு விலகிடாதீங்க. இந்த காலம், இந்த நேரம், இந்த உலகம் எப்படியாவது ஒரு மனுஷனை வஞ்சிக்கிற ஆவி இந்த உலகத்துக்குள்ள நிறைய சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த வஞ்சிக்கிற ஆவியினுடைய முதல் டார்கெட்டே என்ன தெரியுமா? ஒரு ஒரு கிறிஸ்துவ மகனையும் மகளையும் இயேசுவிடத்திலிருந்து பிடிக்க வேண்டும். என்ன சொல்லுங்க? அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டர் பிரைமரி டார்கெட், அவன் பிரைம் டார்கெட் அப்படி வச்சிருக்கிறது. அவன் பிரதான அவனுடைய இது என்னன்னா, எப்படியாவது இந்த அருமையான விசுவாச குடும்பத்தை, இந்த தேவனுடைய குடும்பத்தை, இந்த இயேசுநாதரை அண்டி பிடிக்கிற இந்த குடும்பத்தை எப்படியாவது என்ன பண்ணணும், இயேசுவிடத்திலிருந்து பிரிப்பதற்கு அவன் எத்தனை கொண்டுவான். அல்ல சொல்லுங்க, வாழ்க்கையை வெறுக்க வைப்பான். பார்ப்பான் எதிலையும் ஒரு நாட்டம் இருக்காது. இயேசு என்றால் இப்படித்தான் இயேசு இயேசு நானும் கூட்டு பார்த்தேன். ஒன்னும் இயேசு எனக்கு செய்யலை, ஏன்னா நீ மதிகடனா நீயும் ஓடிட்டு இருக்க அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுக்குற உன்னுடைய சகோதரனோ உன்னுடைய சகோதரியோ இல்லை உன் ஃப்ரெண்டோ கூட நிற்போம், பக்கத்தோட அக்கத்தோடு கூட நிற்போம். ஆக எப்படியாவது பொல்லாத சத்துரு உன் வீட்டாரையே உனக்கு தூரா யூஸ் பண்ணுவான். அல்லையே சொல்லுங்க, உங்கள் வீட்டாரையே உங்களுக்கு சத்துருவா ஏற்படுத்துவார். உங்களோடவே கூட இருக்கிற மாதிரி இருக்கிற நண்பன் அவன் சொல்லுவான், ஏனடாப்பா எந்த நேரமும் ஏசு ஏசுன்னு கிடக்கிறேன். அல்லையே சொல்லுங்க, ஏனம்மா எந்த நேரம் ப்ரேயர் ப்ரேயர் என்று ஓடலை, என்னத்தை நீ சாதிச்சுட்ட, நானும் படி கூட்டு கூட்டுத்தான் பார்த்தேன், ஒன்றும் சமாதானம் கிடைக்கல. அல்ல சொல்லுங்க, ஒரு சமாதானமே எனக்கு வரல, ஒரு பொருள் சமாதான குறைவு போகல. ஆகையினாலே நான் ஏனம்மா நான் ஏன் உன்னை தேட வேண்டும் என்று நீங்களும் நானும் இயேசுவை கைவிடுவோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இயேசையா சொல்லுகிறார், என் வரது கருத்தை பிடித்து நீ துணை நில்லும் ஆண்டவர். ஏனென்றா நீங்களும் நானும் அவர் கரத்தை பிடிச்சு கூட விட்டுடுவோம். ஆமே அல்லேலூயா. ஆனால் அவர் உங்களையும் என்னையும் கரத்தை பற்றி கொண்டாந்து விடமாட்டார். நீங்க உதறி பாருங்க, அவர் விடமாட்டார். சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவை பற்றி கொள்ளுங்க. ஆண்டுடைய இயேசுவை எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் வைங்க. ஆண்டுடைய இயேசுவை எப்பொழுதும் உங்களுடைய இல்லத்திலே வைங்க. ஆண்டவர் இயேசுவோட உள்ளத்திலே வைங்க. ஆண்டவுடைய இயேசுவை உங்களுடைய வேலைஸ்தானத்தில் வைங்க. ஆண்டவுடைய இயேசுவோட ஊழியத்திலே வைங்க. ஆண்டவுடைய இயேசுவோட பிரயாணத்தில் வைங்க. ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய பேசுகிற சம்பாஷணையில் வைங்க. ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய எல்லா நிலைமையிலும் வைங்க. ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏனென்றால் இயேசுவின் மூலமாய் நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் பிதா. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் நேரா பிதாவிடத்தில் கேட்பதற்காக இல்லை, நமக்குன்னு ஒரு மத்தியஸ்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கும் உங்களுக்காய் எனக்காய் ஸ்தலத்தை ஏற்படுத்தி உங்களுக்காய் எனக்காய் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு மத்தியஸ்தர். அவர் தான் நடுவானிலே வந்து நம்மளை அழைத்து போக போகிறார். அவர் தான் இறங்க போகிறார். மறுபடியும் அவர் தான் வரப்போகிறார். இயேசுதான் பிரதானம். பிதாவுடத்திலே சேரக்கூடாதே, ஒளியிலே வாசம் செய்கிற பிதா. அதனால யாரையும் அவரை பார்க்க முடியாது, யாராலும் பார்க்க முடியாது. சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர் பிதா. ஆனால் பிதாவிடத்திலிருந்து ஒரு சமாதானத்தை நமக்கு பெற்று தருகிறவர் யார்? இயேசுநாதர். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இயேசுவை நீங்களும் நானும் விடாமடியாய் அவரை விட்டு விடாதபடி நாமும் அவரை விட்டு விடாதபடி நாம் ஒருவரோடு ஒருவர் எப்படி திராட்சை கலைஞர் மேல் படர்ந்து கொள்கிறதோ அப்படி நீங்களும் நானும் இயேசுவோடு உடன்படிக்கை செய்து அவரை பற்றி கொண்டு ஒருவரும் அதை பிரிக்க முடியாதபடி நீங்களும் நானும் எப்படி அவரோடு ஒந்தி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் சமாதானத்தை இயேசுவானவர் கொடுப்பார். அல்லேலூயா. இரண்டாவது சமாதானம் எங்கு கிடைக்கும்? எடுத்தவர்கள் வாசிங்கள் 119 சங்கீதம். சங்கீதம் 119 வசனம் 165 Psalm 119:165 வாசிங்க. நேசிக்கிறவர்களுக்கு வேதத்தை
பாருங்க, நேசிக்கிறது சொல்றதுக்கு சத்தத்தில் வேதத்தை அல்லேலூயா சொல்லுவோம். ஆக வேதத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறீங்களா? அடிக்கடி நான் சொல்லுவேன், வேதனை இப்படிதான் சொல்லுவேன், வேதத்தை கொண்டு தலையணிங்கிற வைப்பாங்க, அது ஒரு தலையணையா நிற்கும். கேட்டால் சத்துரு எங்களை சுத்தி விடக்கூடாது, விசாசம் வந்துடக்கூடாது, வேதத்தை பக்கத்தில் வைக்கிறது, வேதத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேணும். அதை கண்ட இடத்துல போடுவாங்க, தூசும் துப்புமா இருக்கும். மறுநாள் மறு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அதை தூசு தட்டி எடுக்கிற குடும்பங்கள் உண்டு, இல்லவே இல்லை. அதுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோம். அது இருபுறமும் கருப்புள்ள பட்டையும் எபிரேயர் 4:12, அது ஆத்மாவையும் ஆவையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறது. யோவான் 1:1, அது தேவனாக இருக்கிறது, அது தேவனிடத்தில் வந்தது. ஆமென் சொல்லுவோம். அந்த வார்த்தை தான் மாம்சமாக, அந்த மாம்சத்தை தான் யோவான் சொல்லுகிறார், தொட்டு தொட்டு பார்த்தோம் என்று அவர் தான் இயேசுநாதர். அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வார்த்தை மாம்சமானது, இந்த வார்த்தை தேவனத்தின் வந்தது, அது தேவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள டபுள் என்று, இருபுறமும் கருக்குள்ள பட்டையும், அது ஆத்மாவையும் ஆவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருக்கிறார். அந்த வார்த்தை தான் வேதம், அந்த வேதம் தான் மனமகிழ்ச்சி. அல்லேலூயா சொல்லுவோம். அந்த வேதம் தான் உங்களுக்கு மிகுந்த பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. தீர்மானம் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் பற்றி இருக்கிறோம், அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வேதம் வாசிப்போம், நாளைக்கு வேதம் வாசிப்போம், நாளை மறுநாள் வேதம் வாசிப்போம், தொடர்ந்து வேதம் வாசிப்போம். ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு பொழுதும் வேதத்தை நாங்கள் விட்டுவிடவே மாட்டோம். வேதம் எங்களை நெஞ்சில நாங்கள் வைத்துக் கொள்ள ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் அதை வாசித்துக் கொண்டே இருப்போம். 30 நாள் இருக்கிறது, 365 நாள் இருக்கிறது. 365 நாள்ல எத்தனை நாள் வேதம் வாசிக்கணும்னு கேட்கக்கூடாது. எத்தனை முறை 365 நாள் வேதம் வாசிச்சீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை முறை வாசிச்சீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ குடும்பங்கள் உண்டு, அன்றைய தினத்துல வேதத்தை கையில எடுத்திருக்காரு. நான் சொல்ல வேண்டாம், அந்தந்த மனசாட்சியை கேட்டு பார்க்கலாம். கான்சியன்ஸ் அவ்வளவுதான், தொட்டு பாருங்க மனசாட்சி. ஐயோ, இன்றைக்கு வேதம் எடுத்தோமா? வேதம் எடுத்திருக்க மாட்டோம், கையில அந்த வேதத்தை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டோம். அன்றைய சமாதானம் வேணும் என்றால் அன்றன்றைக்கு காலையில் இருந்து ஜெபிப்பது போல வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டாம். அன்றைய தினத்துக்கு உள்ள பாடுகளுக்காய் வேதத்தை வாசிக்க வேண்டாம். சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, சமாதானத்திற்காய் வேதத்தை தியானிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அவ்வளவு கவளவு பூர்ண சமாதானம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அதே 119:62 வாசிங்க. 103 வாசிங்க. ஆக இந்த வேதத்தை குறித்து நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். சங்கீதம் 119 வாசி பாருங்க, நான் எவ்வளவு வசனம் சொல்லியிருக்கேன் பாருங்க. 119, 165, 162, 174, 103, 113, 92, 97 சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த வேதத்தை குறித்து சங்கீதக்காரன் அவ்வளவா எழுதி வைத்திருக்கிறார். வேதம் 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 பைபிள் 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 ரீடிங் பைபிள் ரீடிங் பைபிள் ஸ்டடி பைபிள் ரீடிங் மெடிடேஷன் 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 செய்து பாருங்க. வேலையை விட்டுட்டு வேற வேலையே இல்லையே பாஸ்டர், எங்களுக்கு அதை கேட்கல. நான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதெல்லாம் இடம் கிடைக்கிறோம், ஆனால் நாள் தவறாமல் வாழ்ந்துடுங்க. இன்றைக்கு நீங்க விட்டீங்க என்றால் அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்து போறோம். அல்ல சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசிக்கலன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை 20 அக்டோபர் மாதம் கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் இழந்து போகிறோம், சமாதானத்தை இழந்து போகிறோம். சமாதானம் என்ன? கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டார், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டார். உலகத்தான் சொல்ற மாதிரி அது கொட்டவே கொட்டார். ஏன் தெரியுமா? சமாதானம் வேணுமென்றால் இயேசுவை பற்றி கொள்ளணும், பூரண சமாதானம் வேணுமென்றால் நித்தம் வேதம் வாசிக்கணும். அதில் சொல்லுங்க, வேத வாசிப்பு இல்லைன்னா சமாதானத்தில் உங்களுக்கு ஒரு பூரணம் கிடைக்காது, ஒரு ஃபுல்னஸ் கிடைக்காது, ஒரு நிறைவு இருக்காது. ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் இருந்தோம் சாப்பிட்டோம் முடித்தோம் வாழ்க்கையை, அது வாழ்க்கை அல்ல.
அது கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்டியன் டு நான் கிறிஸ்டியன் there are a lot of differences. Plenty of differences. Vast difference. அந்த டிஃபரன்ஸுக்கு அளவே இல்லை. That is matchless. அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது மேட்ச்லெஸ். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஒரு 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 ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவன் கொடுத்துட்டாருன்னா அதற்குள்ள குணாதிசயங்கள் எவ்வளவோ இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இயேசுவை பற்றிக்கொள், சமாதான பூர்ணமாயிருக்கும். தேவனுடைய வேதத்தை பற்றிக்கொள், சமாதான பூர்ணமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது காரியம், ஐசாயா சாப்டர் 26 வெர்ஸ் 3. Isaiah chapter 26 verse 3. வாசிங்க. மறுபடியும் சொல்ல, சமாதானம் என்று உங்களோட நான் பிரசங்கம் பண்ணல, அதுக்கு வேற வசனங்கள் இருக்கு. பூரணம் பூரணம் பூரணம், நிறைவு நிறைவு நிறைவு. சமாதானத்துல நிறைய நிறைய கேட்டகரி இருக்கு. ஒரு நிமிஷத்துல கிடைக்கிற சமாதானம், ஒரு மணி நேரம் கிடைக்கிற சமாதானம், மூன்று நான்கு மணி நேரம் கிடைக்கிற சமாதானம், ஒரு நாள் முழுவதும் கிடைக்கிற சமாதானம். அதனுடைய நிறைவு பரிபூர்ணம். முதலாவது இயேசு, இரண்டாவது வார்த்தை, மூன்றாவது இயேசு. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியான். இல்லையிலே சொல்லுங்க. அப்ப இயேசுவை, ஆண்டவரை, பிதாவை, ஆவியானவரை, திருத்துவமான கடவுளை, இந்த ட்ரினிட்டி ஆஃப் காட், இவர்களை நீ பற்றி கொள்ள வேண்டும் என்றால், உறுதியான மனதுடையவனாய் பூரண நம்பிக்கையுடையவனாய் இருந்தால் உங்களுடைய சமாதானம் அது பூரணமாயிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு காரியம் ஆக வேண்டாம், அன்றைக்கு நான் லீட் டவுன் பண்ணுவேன், ஆண்டவரை கூப்பிடுவேன், எனக்கு காரியத்தை வாக்கிய பண்ணுவாருன்னா, ஒருவேளை அந்த வேலையிலே தேவனை கூப்பிடுறதுக்கு அவர் பதில் கொடுக்காம இருக்க மாட்டார், பதில் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பேக் ரெக்கார்ட், பேக் காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அவனுக்கு நமக்கு பதில் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது பூரணமாய் தங்க வேண்டும் என்றால், பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு கூட எப்பொழுதும் பர்மனெண்ட்டாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? உறுதியாய் நம்பிக்கையோடு அவரை எப்பொழுதும் பற்றி கொள்ள மனதுடையவனாய், அல்லேலூயா சொல்லுங்க, மனதுடையவனாய் இருக்க வேண்டும். ஹூஸ் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் தி பிகாஸ் ஹி ட்ரஸ்ட் இன் தி. அதாவது என்ன சொல்றது, அந்த மனது வந்து பூரணப்பட வேண்டும், அந்த அது சமாதானம் பூரணப்பட வேண்டும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தேவனா பற்றி கொண்டு நாளைக்கு ஆண்டவரை மறந்துட்டு ஓடிடக்கூடாது. நாளைக்கு தேவன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியம் வேணும்னு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது, காரியம் முடிஞ்ச உடனே ஆண்டவரை மறந்துடுது. ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு நிறைய ஜனம், இன்னைக்கு நிறைய குடும்பங்கள், நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் இன்னைக்கு அவரை ஊருகா போல ஊருகா போல தேவனை தொட்டுக்கிற குடும்பங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம், தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுவோம். ஆக எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவரை தேவை என்றால் தொட்டுக் கொள்வதும், தேவையில்லை என்றால் விட்டு விடுவதுமாக இருக்கிறபடி நானே பொருள் சமாதானம் இருக்காது. உறுதியாய் எப்பொழுதும் நம்பிக்கையாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும், அல்லேலூயா சொல்லுவோம். ஆமே. அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் வசனம் பாருங்க, ஹீப்ரூ சாப்டர் 3:14. ஹீப்ரூ சாப்டர் 3:14. எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14. 3:14. நாம் ஆரம்பத்தில் அவர் மேலே கொண்ட, இயேசுவின் மேலே, ஆண்டவர் மேலே கொண்ட நம்பிக்கையிலே முடிவு பரிந்தியும் பருந்தும் நாம் உறுதியாய் இருப்போமாக, அல்லேலூயா சொல்லுவோம். ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட்ட நேரங்களிலே காலங்களிலே ஓடினோம், பாஸ்டிங் பிரேயர் ஓடினோம், இரவு ஜபம் ஓடினோம், விடாமல் ஆண்டவருடைய ஆராதனைக்கு ஓடினோம். ஒரு நாளும் ஓய்வு நாளை விட்டுட மாட்டோம், ஓடிக்கொண்டே இருப்போம். ஒரு நாளும் ஒரு பிரேயரும் விட மாட்டோம். ஆரம்ப நாள், ரட்சிக்கப்பட்ட நாள், சைவத்திலிருந்து ஹிந்துவிலிருந்து வந்த நாள், ஆண்டவரை பற்றி கொண்ட நாள் மிக உற்சாகமாக இருந்திருப்போம். காலம் போகும், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், டே பை டே, டே பை டே, இயர் பை இயர், அப்படியே போய்கொண்டே, அப்படியே நிலவு தேய்வது போல ஒரு தேய்ப்பறையாய் போய்விடுகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால், ஆண்டவர் சொல்லுங்க, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பெறியும். அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிப்பு கூட அப்படித்தான், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகினாலே திடன் கொள்ளு என்று சொல்லி சொன்னார். நீங்க எங்கான நாமத்தினாலே நீங்க என்ன செய்வீங்க, நீங்க நிச்சயமா பாக்கப்படுகிறீர்கள். கடைசி வரை நிலைத்திருக்கவன் தான்
ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிப்பே அப்படித்தான். பிரச்சனை வரும், வேதனை வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், பாடு வரும். ஆனால் ஆரம்பத்திலே ஆண்டவரை எப்படி பற்றி கொண்டோமோ, எப்படி தேவனை பற்றி கொண்டோமோ, எப்படி ஆண்டவருக்குள்ளாய் வரும்பொழுது ஆண்டவரை நான் ஒன்று விடவே மாட்டேன்பா, எனக்கு சமாதானம் வேண்டும், பூர்ண சமாதானம் வேணும், உண்மை நான் பற்றி கொள்வேன் என்று வந்தேன். அந்த பற்றி கொடுதல் அவர் உறுதியாக கிடையாது. ஆரம்பத்தில் இருந்தது மாறி எந்த நிலைமை வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், சூழ்நிலை தலைகளாய் மாறினாலும், ஒரு நாளும் ஒரு பொழுது விட்டு விடாதவர். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு கடைசி வரை அவரை விடாமல் இருப்பீங்கன்னா சமாதானம் உழைவிட்டு போகவே போகாது. சொல்லுங்க, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சமாதானம் குறைவினாலே தற்கொலையின் ஆவியை இன்னைக்கு பிசாசு ஏவி விடுகிறார். ஆகினாலே குடும்பத்திலே அநேகமான குழப்பங்கள், வேதனைகள், அவமானங்கள், கணவன் மனைவிக்குள்ளாய் அநேகமான பிரச்சனைகள், பிள்ளைகள் மத்தியிலே பிரச்சனைகள், சமாதான குறைவு வந்துடும். அந்த சமாதான குறைவுக்கு ஒவ்வொரு குடும்பமும் இடம் கொடுக்கவே கூடாது. இயேசுவை பற்றி கொள்ளுங்க, வேதத்தை நேசிங்க, மூன்றாவது உறுதியாய் ஆரம்பத்தில் எப்படி இயேசுவை ஆண்டவரை பற்றி கொண்டீங்களோ அப்படி கடைசி வரை தேவனை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம், ஆமென் சொல்லுவோம். ஆக ரோமன் 8:6 வாசிப்போம். அடுத்ததாக அடுத்ததாக ரோமன் சாப்டர் 8:6 மாம்சத்தின் சிந்தை அது மரணம், எந்த ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் தேவனை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் மாமிசமாக மனுஷமாக இன்ஃப்ளஷ் டோன்ட் ப்ரோசீட். உங்களுடைய மாமிச சிந்தையிலே இதை செய்தா அதாயிடும், அதை செய்தா இதாயிடும், அவன் நம்பி இவன் நம்பி உலகத்தான நம்பி அந்த உலகத்தான் பார்க்கறான், அவன் முடிச்சிடுவான், அவன் செய்திருவான். நோ நோ பே எவனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எப்பொழுது ஆவிக்குரிய சிந்தை, இந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங் ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குள்ளாய் வருதோ, இந்த ஸ்பிரிச்சுவல் திங்கிங், இந்த ஸ்பிரிச்சுவலுடைய ஆலோசனைகள் அது என்றைக்கு வருதோ அன்றைக்கு தான் பூர்ண சமாதானம். அது வந்து ஜீவனும் சமாதானமும், அது ஜீவனும் சமாதானமும். என் அருமையான தேவ ஜனமே, ஆக மாம்ச சிந்தையிலே ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று ஓடுவோமானால், மாம்ச சிந்தையினாலே ஒரு மனுஷனை நம்பி ஓடுவோமானால், ஒரு மனுஷியை நம்பி ஓடுவோமானால், இவர்கள் அதை மலையை வில்லாக்கிடுவாங்க, அவங்க வானத்தை வில்லாக்கிடுவாங்க நினைச்சு ஓடணும்னா ஒன்றும் நடக்காது. இன்றைக்கு வேணுமென்றால் அது சமாதானமா தெரியும், நாளைய காலம் போக்கிலே ஐயோ இதை நம்பி ஓடுனே, இதை நம்பி ஓடுனே. ஆக ஒரு பூரண சமாதானம் இல்லையே. ஆனால் ஆவிக்குரிய சிந்தையாக, ஆவிக்குரிய சிந்தையாக, இந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டட் இன் லைஃப் அண்ட் பீஸ், என்ன அந்த ஸ்பிரிச்சுவல் மைண்டட் உங்களுக்கு ஒவ்வொருக்கும் இருந்துட்டா சமாதானம் அது பூர்ணமாயிருக்கும். ஆமோதிக்கு கலையில சொல்லுங்க, ஆமே. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், மனுஷிக சிந்தை, மாமிசக சிந்தை, அது ஒரு பூர்ண சமாதானத்தை கொண்டு வரா. இயேசுவை நேசிப்பீங்கன்னா பூர்ண சமாதானம், வேதத்தை மிகுந்த நேசிப்பீங்கன்னா பூர்ண சமாதானம். ஆண்டவர் இயேசுவை ஆரம்பத்தில் பற்றி கொண்ட அந்த பற்றுதல் உறுதியாய் பற்றி கடைசி வரை நம்பிக்கையாக இருப்பீங்கன்னா பூர்ண சமாதானம். மனுஷிக சிந்தை இல்லாதபடி, மாம்ச சிந்தை இல்லாதபடி, ஆவிக்குரிய சிந்தை உங்களுக்கு வருமானால் அது ஜீவனும் பூர்ண சமாதானம். அல்லேலூயா சொல்லுவோம். கடைசியாக பிலிப்பியர் 4:4 பிலிப்பியன் சாப்டர் 4:6-7 வாசிங்க. உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆமென் சொல்லுங்க. மனுஷ சிந்தை மாமிச சிந்தைன்னு சொன்னனே அது போகணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், வாழ்க்கையில் இருக்குமானால் என்ன நடக்கும், மாம்ச சிந்தை உங்களுக்கு வரவே வரா, ஆவியின் சிந்தை தான் இருக்கும். 7 வசனம், அப்பொழுது என்ன நடக்கும், எல்லா புத்திக்கும் மேலான தேவ, இப்ப பூர்ணத்தையும் விட்டாரே, நித்தியத்தையும் விட்டாரே, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க வந்துட்டாரு, தேவ சமாதானமே உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்லுங்க. தேவனுக்கு இருக்கிற சமாதானம் அதை ஈடுகட்ட முடியுமா, நீங்களும் நானும் மேட்ச் பண்ணி பார்க்க முடியுமா? அடிக்கடி சொல்லல,
அந்த தேவ சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நம் இருதயங்களையும் சிந்தைகளையும் அவர் காத்துக்கொள்வார். இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு அருமையான ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த பொக்கிஷத்திலே அவ்வளவும் அடங்கி இருக்கிறது. இந்த பொக்கிஷமானது அவ்வளவு நேர்த்தியான ஒரு பொக்கிஷம். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் டாலர்ஸ் இருந்தாலும் அது நமக்கு கொடுக்க கூடாத ஒரு பூரண சமாதானம் இந்த பரிபூர்ண வேதம் தருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பரிபூர்ண வேதம் தருகிறது. இந்த வேதம் தான் நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்து கடைசியா சொல்லுகிறது. எல்லா புத்திக்கும் எவ்வளவு பெரிய ஞானவனா இருக்கட்டும், பெரிய வயசு மேனா இருக்கட்டும், பெரிய சயின்டிஸ்டா யாரா இருந்தால், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம், அவனெல்லாம் கொடுக்க முடியாத சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் தன் சமாதானத்தையே உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து அது பூரணப்பட்டு அது பரிபூர்ணம் அடைந்து தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமாய் நடத்தும்படி கர்த்தர் நடத்துகிறாரே, அதை விட ஒரு பூர்ண சமாதானம் எனக்கு வேண்டுமா? ஆகினால தேவஜனமே, இயேசுவை பற்றி கொள்ளுங்க, வேதத்தை நேசிங்க, கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ளுங்க. ஆவின் சிந்தை உள்ள இருக்கட்டும், ஜபஜீவி உங்களுடைய வாழ்க்கையிலே வரட்டும். நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வாதமான ஒரு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை உங்களுக்கு எனக்கு கட்டளையிடுவார். இந்த ஓய்வு நாள் கால வேளையில ஆவியானவர் உங்களோடு பேசினார். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, சமாதான குறைவு வெளியிலே பார்க்கும் பொழுது என்னை பார்த்து யாரும் சமாதான குறைவு என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் சின்ன சின்ன சமாதான குறைவு எங்கோ ஒரு மூலையில் இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை நீ கடாட்சி தரணும், எங்களோடு நீ பேசும், எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தும், எங்களுக்கு பூர்ண சமாதானம் கொடுக்கும். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். ஆண்டவரின் சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவரே பூர்ண சமாதானத்தை தாரும் என்று சொல்லுவோம்.